Hello friends, welcome to JIJO Sisters Cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங்கில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த துவையல் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த துவையல் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெயில் செய்கிறப்ப இன்னும் வாசம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது மூணையும் வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு அந்த வாசம் வரும்ல, உளுந்து இந்த பருப்போட வாசம் வர அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லெண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பொதுவாக அந்த மாதிரி துவையல் ரெசிபியெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெயிலே பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துருங்க. நம்ம வந்து பருப்பெல்லாம் சேர்க்குறதுனால நம்ம வந்து பெருங்காயத்தூள் துவையலுக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, எந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூவும் வராது. அதுக்காக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயமோ இல்லை தூள் பெருங்காயமோ எது உங்களுக்கு வந்து பிடிக்குதோ நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நான் அந்த துவையலில் வந்து 1 கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இது கூட வந்து 4-5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதையும் சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்க்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, இஞ்சி மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம எண்ணெயில் வதக்க வதக்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, இதோட வாசம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி இந்த துவையலை வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் அதையும் இது கூடவே சேர்த்துட்டேன். பச்சை மிளகாய் பொதுவாக வந்து நீங்கள் துவையலில் சேர்த்து பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து வாசம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு சில பேர் வந்து வரமிளகாய் சேர்த்து செய்வாங்க, ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்து செய்கிறப்ப அதோடய வாசமே வந்து ரொம்ப தனியாக தெரியும். இப்போ நம்மளுக்கு பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூடவே வந்து நான் வந்து துருவி தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக இருந்தால் இந்த துவையலுக்கு இன்னும் வந்து நல்லா ஒரு வாசம் கிடைக்கும். இப்போ நம்ம தேங்காய் துருவினதையும் வந்து இது கூடவே சேர்த்து வதக்கி விடணும். தேங்காய் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாசம் வரும், அந்தளவுக்கு வந்து வதக்கி விடுங்க. அந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து தேங்காயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, நம்ம சேர்த்த பெருங்காயம், இந்த தேங்காய் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுறப்பே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து புளி அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம கடைசியாக இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து தூள் உப்பு சேர்த்துக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையே கூட சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல அதே கடாயில் கொஞ்சமாக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த துவையலை திரும்பியும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்கேஸ் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மிக்சியில் அரைக்கிறப்ப கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தும் அரைச்சிருப்பீங்க, அதனால் வந்து துவையல் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் இந்த துவையலை சேர்த்து நீங்கள் வதக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து துவையல் வந்து கெட்டு போகாது. நீங்கள் காலையில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நைட்டு வரைக்கும் கூட இது வெளியில் வச்சுருந்தீங்கனாலே அப்படியே இருக்கும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது திரும்பவும் நீங்கள் எண்ணெயில் வதக்கிறப்ப நல்ல ஒரு வாசமும் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த துவையலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.